ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் வந்து ரொம்பவே முக்கியமான டிப்ஸு. பெண்களுக்கு வந்துட்டு முகம் அழகாக இருக்கும். சில பேருக்கு என்ன ஆகுனா மூக்கில் வந்துட்டு கரும்புலிகள் நிறையவே இருக்கும். மூக்கில் வந்து என்ன ஆகுனா அங்கங்கே கருப்பு கருப்பாக இருக்கும். அது வந்து அழுக்குன்னு சொல்ல தெரியாது, இல்லை முடியா, இல்லை பருவா, இல்லை மறுவா, அது என்னதே நமக்கு சொல்ல தெரியாது. கருப்பு கருப்பாக அந்த பிளாக் டாட்ஸ் இருக்கும், பிளாக் ஹெட்ஸ்னு சொல்லுவாங்க, பிளாக் டாட்ஸ்னு சொல்லுவாங்க, பிளாக் மார்க்ஸ்னு சொல்லுவாங்க. இது எப்படி ரிமூவ் பண்ணுறது? இதை வந்துட்டு இதுக்கு வந்து நீங்கள் பியூட்டி பார்லர் போயிட்டு நிறைய காசு செலவு பண்ணி ரிமூவ் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. நான் சொல்கிற டிப்ஸை நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த மூக்கில் இருக்க அந்த பிளாக் மார்க்ஸ், பிளாக் ஹெட்ஸ் வந்துட்டு ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். ரொம்ப சிம்பிள். கோதுமை தவிடு வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. தெரியாதவங்க வந்து கண்டிப்பாக தானிய கடையில் வந்து கோதுமை தவிடுன்னு தனியாகவே கிடைக்கும். இல்லையா, நம்ம வீட்டில் கோதுமை மாவு அரைச்சாலும் அந்த தவிடு கிடைக்கும். மிஷினில் சில பேர் கோதுமையை கொண்டு போய் கொடுப்பாங்க, அரைப்பாங்க. அப்போ மிஷின் கடையில் அவர்கிட்ட கேட்டாலும் கோதுமை தவிடு நமக்கு தனியாக கிடைக்கும். இல்லையா, ரொம்ப சிம்பிள். தானிய கடைக்கு போனீங்கன்னா அங்கே கோதுமை தவிடுன்னு கேட்டால் அவங்களே கொடுப்பாங்க. ஸோ அந்த கோதுமை தவிடை வந்துட்டு ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதோடு வந்துட்டு ஒயிட் சுகர் இருக்குல்ல, ஒயிட் சுகர் நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் போட்டிருக்கேன். ஒயிட் சுகர் வந்துட்டு அழுக்க வந்து எடுக்கக்கூடிய தன்மை வந்து நிறையவே இருக்குது. ஒயிட் சுகருக்கு, அதாவது சீனி, வெள்ளைச்சீனி, அந்த வெள்ளைச்சீனியை வந்து அரைச்சிக்கோங்க. அந்த பவுடர் அதை ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. கோதுமை தவிடு ஒரு டீஸ்பூன், இந்த வெள்ளைச்சீனி வந்து ஒரு டீஸ்பூன். இதோட வந்து குளிர்ந்த தயிர் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம வீட்டில் இருக்கும் பார்த்தீங்களா தயிர், அந்த தயிரை வந்து சேர்த்துக்கோங்க. அந்த தயிரை சேர்த்து இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஸ்ட் கிடைக்கும். இப்போ பசு தயிர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தயிரோட தவிடு, கோதுமை தவிடு, அந்த ஒயிட் சுகரோட பவுடர் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இப்போ நமக்கு கிடைக்கும். அதை என்ன பண்ணால் மூக்கில் வந்து நல்லா எடுத்து நல்லா உங்கள் நுனி விரலை வச்சு ஃபுல்லாக, நடுவிரல் இருக்குது பார்த்தீங்களா அந்த அதோட நுனியை வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் மூக்கு ஃபுல்லாக நீங்கள் தேக்க தேக்க என்ன ஆகும்னா தேக்க ஸ்க்ரப், அதை ஸ்க்ரப் பண்ணணும். ஸ்க்ரப்னா என்ன, நல்லா தேய்க்கணும் மூக்கில். அது ஸ்க்ரப்பு எப்படி கிடைக்கும் அப்படின்னா பசுந்தயிரில் நம்ம சேர்க்கும் போது, இது எல்லாத்தையும் சேர்க்கும் போது சொர சொரன்னு நமக்கு கிடைக்கும். அந்த பேஸ்ட்டு வந்து சொர சொரப்பாக இருக்கும். அந்த சொர சொரப்பை வந்து மூக்கு விரலை நம்ம ரெண்டு விரலை வச்சு நடுவில் அப்படி தேய்க்கும் போது அந்த சொர சொரப்பு வந்து அழுக்கள்லாம் என்ன ஆகும்னா தேய்க்க நல்லா பொறுமையாக தேய்க்கணும். அவசரமாக தேய்க்கக்கூடாது. நீங்கள் அவசரமாக தேய்ச்சா எந்த பலனும் கிடைக்காது. ஸோ நீங்கள் வந்துட்டு பொறுமையாக தான் தேய்க்கணும். பொறுமையாக தேய்க்க நம்ம விரலை கொண்டு மிதமாக தேய்க்கணும். தேய்க்க அந்த கரும்புலிகள் வந்துட்டு வேரோடு வெளியேறும். அது வேரோடு வெளியேறது உங்களுக்கு தெரியும். அந்த கரும்புலிகள் வந்துட்டு நுனியில் வந்து வெள்ளையாக இருக்கும், வெளியில் வந்து கருப்பாக இருக்கும். முன்பகுதி கருப்பாக இருக்கும், பின்பகுதி வெள்ளையாக இருக்கும். அந்த வேர் வந்து வெள்ளையாக இருக்கும், உங்களுக்கு வெளியில் வர்றது நல்லாவே தெரியும். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து மூக்கில் வந்துட்டு அந்த தவிட்டு, இதுக்கு பேர் தவிட்டு மசாஜ்னு தான் சொல்லுவாங்க. இதை நீங்கள் செய்ய சிறு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இது அழகாக நீங்கள் வந்து மூக்கை வச்சு ரெண்டு விரல்களை வச்சு அமுக்கினா போதும், அந்த கரும்புள்ளி அழகாக வெளியேறிடும். இந்த மெசேஜை நீங்கள் டெய்லி செஞ்சீங்கன்னா அந்த மூக்கில் உள்ள டாட்ஸ் எல்லாம் வெளில வந்துடும். இல்லைனா உங்களால் டெய்லி முடியலையா, வீக்லி ட்வைஸ் செய்யலாம் சரிங்களா, இல்லைனா மூன்று முறை செய்யலாம், ரெண்டு முறை செய்யலாம். கண்டிப்பாக அந்த மூக்கில் உள்ள எல்லாமே வந்துட்டு வெளியேறிடும். அந்த அழுக்கு, அந்த பிளாக் டாட்ஸ் வந்து வெளியேறிடும். இன்னொன்று சொல்கிறேன், சப்போஸ் உங்களுக்கு வந்து தவிடு வந்து கிடைக்கல, கோதுமை தவிடு கிடைக்கல அப்படின்னா கேழ்வரகு இருக்குல்ல, கேழ்வரகு, கம்பு மாவு, கேழ்வரகு மாவு கூட யூஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்க்ரப்பு நல்லா செஞ்சதுக்கப்புறம் இப்போ காட்டன் இருக்குல்ல, பஞ்சு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பஞ்சை வந்து வெந்நீரில் இருக்குல்ல, வெந்நீரில் அந்த வெந்நீரில் நினச்சி அந்த பஞ்சை வந்து இப்போ உங்கள் மூக்கில் வந்து நீங்கள் வச்சு ஒரு அழகாக இழுத்தீங்க அப்படின்னு நினைத்த பஞ்சால் நீங்கள் லேசாக அழுத்தி துடைத்து நீங்கள் எடுக்கும் போது எடுத்து பார்த்தா அந்த கரும்புலியெல்லாம் உங்களுக்கு சுத்தமாக வந்திருக்கும். அதுவும் வேரோடு வந்திருக்கும். நான் சொன்ன மாதிரி வேர் வந்து முன்னாடி வந்து கருப்பாக இருக்கும், அந்த வேர் இருக்க பகுதியில் வெள்ளையாக இருக்கும், உங்களுக்கே தெரியும். அந்த அழுக்கு எல்லாமே வெளியேறிடும். நீங்கள் அந்த பஞ்சில் காட்டனில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிளாக் டாட்ஸ் ரிமூவ் ஆகி உங்கள் மூக்கு அழகாயிரும். ஸோ பிளாக் டாட்ஸ் உள்ளவங்க இதை செஞ்சு பாருங்கள், சூப்பர் டிப்ஸ். இது வந்து நான் செஞ்சு பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா. செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.